ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பான் சிங்கர் சிங். பான் சிங்கர் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற படம் சிங்காரவேலன். 1992 வெளிவந்தது. மியூசிக் இளையராஜா, பாடல் வரிகள் வந்து ஆர் வி உதயகுமார். அவர் தான் இந்த திரைப்படத்துடைய இயக்குனரும் கூட. ஓகே. எஸ்பி பாலசுப்ரமணியன் ஜானகி குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். பாடலை கேட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவிதை வினோத். அவங்க தான் வந்து இதை வந்து நேர் விருப்பமாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பான் சிங்கர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பாடல்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப போகிற வழியில் அப்படியே அலட்சியமாக கேட்டு போயிடும். ஸோ அதில் இருக்கிற உள்ளர்த்தங்கள் நியான்சஸ் வரிகளை சிலாய்க்கிறது தான் இதனுடைய சிறப்பு. அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறது, ஒரு தமிழ் வல்லுநர்கள் மாதிரிலாம் உட்காந்து சிலாய்ப்புலாம் கிடையாது. பேசிக்காக சும்மா என்ன ஃபீல் பண்ணுவோம் இந்த பாடல், இந்த வரியை கேட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டு என்ன பண்ணுவோமோ அந்த தான் இதனுடைய திண்ணப்பேச்சு மாதிரி தான் இது. ஸோ அதனால் ஸோ அதை பற்றி போகலாம். முக்கியமாக வந்து இது வந்து ஒரு தமிழ் சினிமாவுடைய விஷயங்களை எல்லாத்தையுமே நக்கல் அடிக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது கதையே பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் செஞ்ச சத்தியத்துக்கு வந்து கமல் வந்து மெட்ராஸ் வந்து தன்னுடைய அத்தை பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுற சின்ன வயசு சத்தி, அது நிறுவனத்துக்காக ஒரு இது மாதிரி அதாவது இந்த படமே வந்து என்னன்னா தமிழ் சினிமாவுடைய ஸ்பூஃப் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட வந்து நம்ம அப்பாவை பற்றி நான் யார் கொண்டாங்க நம்ம அப்பாவுன்னு சொல்லுமா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அப்படின்னு கடைசியில் பார்த்தா இது மாதிரி வருவோம். அது மாதிரி ஸ்பூஃப் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பட் பாக்ஸ் ஆஃப் ஹிட் இந்த படம். நான் 92 இந்த படம் நான் ஓடும் பொழுது மெட்ராஸில் நான் வந்து பஸ் மற்றும் முதல் முறையாக மெட்ராஸ் அனுபவங்கள் அதாவது வருவோம் அப்பப்போ எப்பயாவது ஒரு வாட்டி தான் வருவோம். ரொம்ப இதுவாகி வரும்பொழுது நம்ம சஃபயர் தேட்டர் எதிர்க்க இந்த இதுக்கு வந்து விளம்பரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ கிண்டி, ஓகே, கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேம்பாலம் வருது இல்லையா, அந்த ரயில் மேம்பாலம் கிண்டி, அங்கே அங்கெல்லாம் வந்து இதுக்கான சிங்காரவேலனுக்கான போர்டெலாம் வச்சுருந்தாங்க, போர்டிங்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ போகலாமா? போகலாம், ரைட். ப்ளீஸ். இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே. அதாவது பொய் சொல்லுவார் அவர், லவ்வுக்கு வந்து பொய் சொல்லியிருப்பார், அடிபட்டு எடுத்து அப்படி பண்ணுவார். கஷ்டத்தில் பார்த்தா உண்மை தெரிஞ்சு குட்டு வெளிப்பட்டுடும் காதல், அப்போ தான் வந்து கனியும் குட்டு வெளிப்பட்டுடும். ஸோ அப்போ வந்து இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே. ஏன்னா அவங்க முத்தெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், அதாவது உனக்காக அடிபட்ட மாதிரி நடிச்சிட்டேன் என்னென்னோ பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்னதான் செய்யறது அன்பே அப்படின்னு முதல் வரியே தனியாக கொடுங்க. அவங்களுக்கு ஒரு பான் சிங்கருக்கு தனி தேவைப்படாதுன்னு. கண்டிப்பாக இப்போ கூட வந்து டிஜிட்டல் மயம், நீங்கள் வந்து சார் எனக்கு கொஞ்சம் ஹெசிடேட்டாக இருந்தது ஏதோ சொல்லி கில்லி கூட ஒரு 1 or 2 more போனால் கூட ஒத்துவாங்க. அன்றைக்கெல்லாம் ஃபிலிம்மு குஷ்பு மேடம் கமல் சார் வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு, ரொம்ப வந்து கோமா காதல் மாறுது, காதலாகி நீங்கள் அப்படியே முத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க, அப்படியே ட்ராவலில் போயிட்டு இருக்கீங்க, நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஓடு, அதாவது ஆக்ஷன்னா அங்கே குருன்னு அந்த சவுண்ட் ஆரம்பிச்சா எதை பற்றியும் கவலையே படக்கூடாது, என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சிடணும் கடை 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 கடன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எதை பற்றியுமே கவலைப்பட்டுருக்கு மேடம் குஷ்பு. அதில் ஏன்னா ஃபிலிம் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போ எல்லாமே ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயுமே பார்ப்பாங்க, ஒரு நாள் இவ்வளோ தான் ஃபிலிம் அப்படின்வாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது, எத்தனை டேக் ஒன்றும் போகலாம் சார், இன்னும் லாஸ்ட்டாக எனக்கு ஒரு மாதிரி இருந்தேன் சார், நான் அதனால நான் கொஞ்சம் ஏமா ரொமான்ஸ் பண்ண சொன்னால் இன்னும் வந்து மரப்பாச்சி பொம்மா நின்றுட்டே இருக்கு அப்படின்னு கேட்டால் கூட அது பதில் சொல்கிறதுக்கு இருக்குது. வேற தலையெழுத்து அடுத்து ஒன்று போவாங்க சார், நீ காதலும் காதலி கொடுத்தனா கொடுத்துணும் முடிச்சு, ஃபிலிம் ஓடிட்டுருக்கு. என்னை கண்டால் என்னென்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே, என்னை கண்டால் என்னன்னு ஆவற, என்னை பார்த்ததுமே குரல் தடுமாறுது, பேச்சு தடுமாறுது, கால்கள் தடுமாறுது, கோலம் போடுற எல்லாமே நடக்குது பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்ட்டு அவருக்கே ஆச்சரியம். கைகள் தானாய் கோர்த்தாய் கட்டில் முத்தம் தேனாய் வார்த்தாய் இன்பம் இன்பம் சிங்காரலீலா அப்படி வரும். சூப்பர், ரொம்ப அற்புதமாக எஸ்பி அவர்கள் பாடியிருப்பார், வெர்சடைலாக பாடியிருப்பார். அப்புறம் அலெக்ஸ் சொன்னார், ஆமாம் அலெக்ஸ் சொல்கிறார், ரொம்ப வெர்சலைட்டு வெர்சடைல் சரி வெர்சடைலா சார். ஸோ அந்த மாதிரி வந்து அற்புதமாக வந்து பாடியிருப்பார். என்னை கண்டால் என்னென்னமோ ஆகிறாய் முன்பே முன்பே சொல்லிட்டு, கைகள் தானாய் கோர்த்தாய், கைகள் தானாக கோர்த்துக்கிட்ட, கைகள் தானாய்னா என்ன, அவங்க கட்டி கோர்த்துனாங்க. ஆமாம், கைகள் தானாய் கோர்த்தனே, கைகளை வந்து தானாக கோர்த்து, அவர் கைகளை கோக்குறதும் ஒன்று, கட்டி பிடிச்சி கைகளை கோக்குறதும் ஒன்று, அதுதாங்க. கைகள் தானாய் கோர்த்தாய் கட்டி முத்தம் தேனாய் வார்த்தாய், கட்டி பிடிச்சி முத்தமும் கொடுத்தா அப்போ தான் அந்த இது சொன்னாங்க, ட்ராலி ஷாட் அது, அந்த ஸ்ட்ரெச்சர் ஷாட் அது,
இவங்க ட்ராலில ஃபாலோ பண்ணுவாங்க, செச்சர்ல போயிட்டு இருப்பாங்க. இன்பம் இன்பம் சிங்கார லீலா அப்படி, இன்பம் இன்பம் சிங்கார லீலா ஒன்னா அது மாதிரி, அப்படி அது மாதிரி அவரோட பேரும் சேர்த்து லீலைகள் லீலைகளானவன் அப்படின்ற மாதிரி அதை வந்து கிருஷ்ணர் மாதிரி அதை வந்து கொண்டு சரணம். ஸோ இந்த பாட்டு முதல் இதுக்கு முன்னாடி மியூசிக்லாம் வரும், இந்த பாட்டு ஆரம்பிக்கிறது முன்னாடி கிசிங் சூன் முடிஞ்சுமே மியூசிக் வரும். இந்திய சென்சார் போர்ட ஏமாத்துறதுக்கு, அதுவும் தமிழக சென்சார் இவனுங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப யோகியம் காரணங்க. ஓகே, இவங்கள ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இன்னொன்று பண்ணி வச்சுருப்பாங்க ரெண்டு பேரும். டிசைரா காதல் லவ் டிசைர் லஸ்ட் எல்லா ஃபீலிங் எடுத்து வரணுன்றது இன்னொன்று பண்ணி வச்சுருப்பாங்க. ஓ அப்படி சொல்கிறேன். ஆமாம், அது யா டான்ஸ் மாஸ்டர் யாருன்னு தெரில சார், நான் என்ன அந்த ஃபீலிங் சொன்னாலும் அதை எடுத்து வந்துடுறேன் சார், எல்லாத்தையும் அதிலே காமிக்கிறேன்ட்டு எல்லாம் பண்ணியிருப்பார். குஷ்பு முடிஞ்ச வரலையும் என்னென்ன முடியுமோ அவங்களாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்காங்களேன், திடீர்னு அதாவது அது பண்ணுறதை பார்த்தாலே நம்மளுக்கு எங்கே இடிச்சு கிடிச்சு ஏதாவது தாவா கட்டை இடிச்சுக்கிட போகிறாங்க, ஐயோ சார் ஒன்மோர் அப்படின்ற மாதிரி ஆகிடுமெண்ட். அவங்க மேம் நீங்கள் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கீங்க, அவர் வந்து ஹீரோ நீங்கள் பார்க்குறீங்க, அவர் வந்து அடிபட்டுருக்காரு, அதுக்கப்புறம் நடக்கிற சாங் சீக்வன்ஸ் உங்கள் திறமை முழு திறமையை காமிங்கன்ற மாதிரி சார் நாமளும் எதாவது செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு. அதாவது இந்திய சென்சார போர்ட வந்து கண்ணில் மண் தூக்கிட்டு அவங்க பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இதே இதில் இன்னொன்று ரெட் கலர் ட்ரெஸ் தானே சொல்கிறீங்க? ஆமாம்மா, ரெட் கலர் ட்ரெஸ் தான். கமலஹாசன் வந்து என்னென்னா எப்பயுமே ஒரு ஒரு ஃபீல் குடான ஒரு படம், அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுப்பார், அப்புறம் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டுக்கு வந்துடுவார். நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கலர் கலராக போட்டு நான் தெரியும் அவருக்கு நம்ம வந்து ஒரு இது மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தெலாம் நடிச்சிருக்கோன்னு தெரியும். பட் இருந்தால் அந்த இதுக்கு வந்து ஒப்புமை பண்ணுற மாதிரி தான் பண்ணுவார். பேட்மேன் மாதிரி இப்போ பின்னாடிலாம் அந்த பறக்க விட்டுருப்பாரு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒருவர் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அடுத்தது சரணம், சரணத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியாது, அவங்க வந்துட்டு ஃப்ராக்லாம் போட்டு சின்ன பண்ண மாதிரி குஷ்பு ஆடிட்டு இருப்பாங்க ஒரு இதில், திரும்பி பார்த்தா என்ன அடிபட்டாங்களாம், அதுக்கு ஒரு சீக்வன்ஸாக வந்து ஒரு இந்த இன்விசிபிள் ஹேலோ மேன் மாதிரி இன்விசிபிள் மேன் மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கும் பொம்மை அவங்க கிட்ட. இவர் வந்து கிளம்பி வர டைமில் லேட் ஆகி போயிடுச்சு, என்னடான்னு பார்த்தா ஒருத்தனுக்கு வந்து டமால்ட்டு துணியை சுற்றி உட்காரு, அவர் என்ன அடிபட்டார் சார், சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும் சார், எடுத்துடலாம் சார், செட்டு வாடகைலாம் போயிட்டுருக்கு, எடுத்துருங்கன்ட்டு ஷார்ட் எடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுமைன்னா அவங்க அவருக்கு அவங்ககிட்டயே அவங்க ரொமான்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ இருக்கிறது கமலஹாசனாக இருக்கிறதுக்கு யாரும் சொல்லி போய் சார் எல்லாத்தையும் மூட்டிங்க போஸ்ட்மார்ட்டம் மாதிரி இருக்குது, அது நான் இருந்தேன் என்ன சுத்தமாக துணியை மூடி வச்சுருங்க, யாராக இருந்தா என்ன சார் போட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ரொமான்ஸ் பண்ணுற ஆளுக்கு வந்து ஐயோ நம்மக்கிட்ட குஷ்பு ரொமான்ஸ் பண்ணுறது நான் தான் யார்ட்டி சொல்லக்கூட முடியாது, நான் தான் சொல்லவே முடியாது. இது மாதிரி கடைசியாக கையை இப்படி ஆட்டணும் பற்றியா, அது கூட நான் தான் ஏ கம்மல் ஆட்டது அவன் கையில் எதுவுமே சொல்ல முடியாது. ஆமாம் கொடுமை. ஸோ ஆனால் அவங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன், அதெல்லாம் கொடுமை. அந்த அதுவும் 92லாம் வந்து மச்சான் நான் தான் ஏ கதவுற மச்சான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்துருப்பான், நான் தானே அது ஏ அது ஊரா குஷ்பு வந்து இவர்கிட்ட வந்து அப்படியே இது பண்ணிட்டு அப்படி ட்ராவல் பண்ணி வேறு போகிறாங்களாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் காமெடிலாம் நடக்கும். ஓகே, பட் அது ஒரு ஷார்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது வந்து மாயை அப்படின்ற மாதிரி சிங்கார வேலைன்னா அவன் மாயையானவன், நான் கடைசியாக தலையை தூக்குவாங்க ரொமான்ஸ் பண்ணுறது, தலை மட்டும்தான் வரும் கீழே பால் டொம்முன்னு வந்துடும் அந்த பொம்மை. ஓகே புரியுதுங்களா? அடுத்து தான் அவர் ஷூட்டிங் பண்ணிட்டார், என்னடா இது இப்படி தூக்கிட்டு நம்ம ஏமாத்தினா திரும்பி பார்த்தா அவர் வந்து அப்படியே நீட்டாக அப்படியே குதிரையை பிடிச்சிட்டு வர்றாரு. பார்வைகளின் பூம்பணியே தேவசுக தேன்கணியே மோகபரி பூரணியே. அதாவது வரிகள்லாம் பார்த்தோன்னா ஆர் உதயகுமார் அப்படின்ற மாதிரி இயக்குனர் எழுதினார்ன்ற மாதிரி இருக்கும், அப்படி பின்னிருப்பாரு. ஏன் எல்லா இயக்குனரோடையும் பதிவு படி புரிஞ்ச ஒரு இயக்குனர் அவர். ஆமாம், ஸோ எல்லாமே அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் டைரக்டர் எஜமானாக இருக்கட்டும், சிங்கார வேலனாக இருக்கட்டும், கார்த்திக் படங்களாக இருக்கட்டும், எல்லாம் ராஜா மியூசிக் தான். பாடி வரும் வான்மதியே பார்வைகளின் பூம்பணியே, பாடி வரும் வான்மதி மாதிரி பாடி வான்மதி போல பார்வைகளின் பூம்பணிய தேவசுக தேன்கணிய மோக பரிபூரணிய எல்லாமே அதை வாழ்த்தி பாடுற மாதிரி. தேவசுக தேன் கனியவான் தேனில்
என்ன ஸ்டேன் போன்ற சுவை கொண்ட கனி அப்படின்ட்டு மோக பரிபூரணி மோகத்துல வந்து பரிபூரணமான சுகத்தை கொடுக்கின்றவள் அப்படின்னு சொல்லலாம். பரிபூரணியே அது எல்லாமே போற்றி பாடணின்ற மாதிரி தான், இந்த அம்மனை போற்றி பாடுற மாதிரி தான் விஷயங்கள்னு வச்சுக்காங்களேன். அது ஆக்சுவலி அது மாதிரி இதுல வந்து அந்த நாயகியினுடைய இதை வந்து பார்வைகள் நீங்க சொல்றது கரெக்ட் தான், பனி மாதிரி பார்வை பார்வை கொண்டவளே, குளிர்ச்சியான பார்வை கொண்டவளே, அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் அவங்கவுங்க இதுக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுதான். ஸோ இது ஜானகி வராங்களா? ஃபைன், குட். இளங்காற்று போராடும் போது சேராமல் தீராது இதம் பார்த்து தீர்மானம் போடு. அது பூவோடு தான் சேர இளங்காற்று போராடும் போது, பூவோட இளங்காற்று போராடுதான் போராடும் போது சேராமல் தீராது இடம் பார்த்து தீர்மானம் போடுது. அது வந்து சேராம வந்து அதுங்க வந்து வேலைக்கு ஆகாது, எப்படி இருந்தாலும் சேர்ந்துடும். ஓகே, பிடிக்குது பிடிக்கலது அப்புறம் ஃபஸ்ட்டு சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி. அது எப்படி இல்லைங்க, அது அப்படிதான். அது ஓகே, அதாவது தீர்மானம், அதாவது சேராமல் தீராது இடம் பார்த்து தீர்மானம் போடுன்னு அந்த இந்த இதில் எல்லாமே இது இந்த ஃபீலு எல்லாம் நம்ம இப்போ கூட தான் அந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, ரெண்டு மாதம் மூணு மாதம் பாபாயை சொல்லிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே வந்து என்னென்னா இதனுடைய கண்டினியூஷன் எப்படி வேணாலும் போகணுன்றதுக்காக சொல்கிறேன். தீர்மானம் போகும், ஏன்னா அதில் வந்து ஒரு தீர்மானமாக இருப்பாங்க ரெண்டு பேரும். பார்த்தா இந்த ஒரு படத்தில் கூட ஃப்ரெண்டுக்காக வண்டியெலாம் ஏற்றி விடுவாங்க, கஷ்டத்தில் பார்த்தா ரெண்டு பேரும் ஃப்ரீ. அதுதான் அப்போ அவங்களும் தான் தீர்மானம் போடுதான். சரி சரி, அவங்க ஹெல்ப் பண்ணப்போ என்னவாக இருப்பாங்க அவங்க. ஓகே, பூவோடு தான் சேரும் இளங்காட்டு போராடும் போது சேராமல் தீராது இடம் பார்த்து தீர்மானம் போடும், அவங்களும் பாடிருப்பாங்கல்ல. ம், கண்டிப்பாக ஹேப்பண்ணும். புது புது வீடு கதை தோட தோட தொடர்கிறதே, இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே. புது புது விடுகதை தொட தொட தொடர்கிறதே, புதுசு புதுசா இருக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆச்சரியம். அதான் சுடக்கு போட்டு ஆன்சர் வர மாதிரி ஐ ஐ அப்படின்ற மாதிரி ஆச்சரியங்கள் அவருக்கு நிறைய காத்திருக்கு. நாம இன்னொன்று நினைச்சா இங்க இன்னொருக்கு அப்படின்ற மாதிரியான ஆச்சரியங்கள் அவருக்கு. புது புது விடுகதை தொட தொட தொடர்கிறது, தொடர்ந்து தொட வந்து ஒரு ஒரு விஷயமா அவருக்கு வந்து இதாவது மைண்டு மைண்டில் வந்து பசல்ஸ் வந்து சால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் வந்து அங்கே வந்து துடு புது புது விடுகதை தொட தொட தொடர்கிறது. இந்த புது புது விடுகதை தொடர்கிறது என்ன பாட்டு கூட நம்ம பாருங்க, பாட்டு அந்த புது புது விடுகதை தொடர்கிறதுன்றப்ப ஒரு தூக்கி ஒரு கூட இடத்துல வச்சுட்டு திரும்ப வரும்போது தான் வக்கமாக வருவாங்க, அவ்வளோதான் இந்திய சென்சார். அதாவது புரிஞ்சுங்களா, புது புது விடுகதை தொடர்கிறது ஒரு கூடார மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே போய் படி வைப்பார், அதோட கட்டு வெளியே போக அவங்க வெக்கப்பட்டு வருவாங்க. வெக்கப்பட்டு வந்ததுமே ஒரு இப்போ திரும்ப அந்த பல்லவியே திரும்ப வரும். ஆமாம், இன்னும் என்ன இன்னும் என்ன, அப்போ வந்து ஒரு ஒரு ட்ராலி வச்சுருப்பாங்க சார், இதுக்கு என்ன சார் ஸ்டெப்பு, வைக்கப்பட்டாங்களா சார் அங்கே, சார் இந்த இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்புன்னு போடுறாங்க, ரைட், மேலே ஒரு ஓவர் கோட் போட்டுருக்காங்க, திறந்து திறந்து போடுற மாதிரி ஒரு சாங் சார். நான் அப்போ கவனம் சொல்கிறேன், நான் அப்போ என்ன பண்ண, லாஸ்ட்டாக நீங்கள் திறந்து பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி, லாஸ்ட்டாக நீங்கள் திறந்துருங்க அப்படின்ற மாதிரி கடைசியாக பண்ணுவார். அது ஓவர் கோட் இவங்க திறந்து திறந்து வந்துட்டே இருப்பாங்க, அவர் வந்து கடைசியாக அது வந்து ஸ்டெப்பு தொண்ணூற்றி ஒன்று தான் ஸ்டெப்பு. ஓகே, டான்ஸ் டான்ஸு. இன்னொன்று, இப்போ இந்த டிசைனையும் இதையும் வெளியில் வெளிப்படுத்தணும், ரசிகனுக்கு கடத்தணும். ஆமாம், குஷ்பு இவங்க ஹவுஸ் மேட் இருப்பாங்களே. ஆமாம், எங்கே சாப்பிடுங்க என்ன இதுன்னு கேட்பாங்க, பாட்டுக்கு பாட்டு வந்து அவங்க தான் கேட்டிருப்பாங்க, உடனே ஃபோன் பண்ணுவாங்க ஹவுஸ் மேட்க்கு, அவங்க அசிஸ்டன்ட் மேக்கப் மேன் ஃபோன் பண்ணுவாங்க, ஹலோ சுடுதண்ணி போட்டு வச்சுருங்க அப்படின்னாங்க. பா ஆடுற பாடுறது பார்த்தீங்களா, டிம் டிம் கீழே திடீர்னு படுப்பாங்க, கேமரா இங்கே வரும் டிக்கன் போவாங்க, வேலை வந்து போவாங்க, என்ன எவ்வளவு ஸ்டெப்ஸு, அதெல்லாம் இங்கே எடுத்து வந்து காமிக்கிற மாதிரி காமிக்கணும், என்ன உடம்பு வலி தான், சுடுதண்ணி போட்டு குளிச்சாதான் வேலைக்கும். ஓ அப்படி, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சுடுதண்ணி போட்டுருங்க, ஸ்டெப்பு பயங்கரமாக போகிறாங்க, இந்திய சென்சரில் கண்ணை தூக்கிட்டு மண்ணை தூக்கிட்டு ஏதாவது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. சரி சார், சுடுதண்ணி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் சிரிக்கிறோம், சும்மா ஒரு நடந்து போகிறப்ப அதான் கமல் கூட இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸுக்கு இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டலைஸுக்கு வந்து நீங்கள் வந்து பழைய பாட்டு நீங்கள் என்ன நக்கல் பண்ணலாம், ஆனால் இவைகள் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இவ்வளவு விஷயங்களையும் மண்ண தூவி இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு காரணம் அன்றைக்கி அவ்வளோ கட்டுப்பாடுகள் அவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் மீறி
ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு கொடுக்கறதுக்கு போராடி இருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லி சொல்லுவார். ஏன்னா என்னைய ட்ரோல்ஸ் மீம்ஸ் காரவங்க நக்கல் விடுறது போகிறது வர்றது எல்லாமே அவர் பார்க்குறாருல்ல. வேற அண்டர்ஸ்டூட். அவர் தான் அதான் சொன்னார், 5 வருஷத்துக்கு ஒரு மாட்டியா அடுத்த தலைமுறை தான்ட்டு. 50 வருஷம் முன்னாடி கலாச்சாரம்ன்றது 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைங்க, இப்பெல்லாம் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் 15 வருஷம் தான் முடிஞ்சு வச்சுக்காத அப்படின்ட்டு. அடுத்த சரணம், தேன் கவிதை தூது விடு நாயகனே மாயவனே, நூலிடையை எங்க விடும் வானமுத சாரகனே. தேன் கவிதை தூது விடும் நாயகனே மாயவனே. ரசிகர்தான வருஷம் 16 ஒரே பாட்டு முடிஞ்சது, ஒரே பாட்டு தான். என்ன பாட்டு? இந்த பாட்டு வெள்ளை போட்டு வெள்ள பொங்கல் பொங்கல் பக்க மஞ்சள் மஞ்சள் முடிஞ்சது கதை. அதோட பூ பூக்கும் ஓ அப்ப எல்லாம் ஸ்கூல்லாம் ஒரே இதான் இந்த பாட்டு தான். அன்னைக்கு குஷ்பு ரசிகர் தான். அப்பதான் அவங்க இவங்க வசந்தா கலப்பற ஷாலி போயிட்டு இவங்க வந்தாங்க. ஓ அவங்க அதுக்கு முன்னாடியா? ரெண்டு பேருமே அப்பப்ப. ஸோ சரி ஒன்றும் பேசுறதுக்கு ஆனால் நூலிடையே ஏங்க விடும் வானம், அதாவது நூல் இடையே ஏங்க விடுறாரு அவர், அவருடைய அந்த என்ன சொல்றது ஏங்க விடுறாரு, ஏங்க விடுறாரு. அதுக்கு மேல நம்ம அதை பேச முடியாது. பட் பாடுறப்ப கண்டிப்பா எஸ்பிபி அவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. என்ன யாரு ஹீரோயின் அப்படின்னு பாரு, எஸ்பி கேட்டிருப்பார் எனக்கு நல்லா தெரியும். அதாவது ராஜா கூட கேட்டிருக்க மாட்டாரு, எஸ்பிபி கண்டிப்பாக கேட்டிருப்பார். யாரு எப்படியும் டைரக்டர் இருந்திருப்பார், அவர் தான் எழுதினார்ல. ஆமாம் சார், யார் ஹீரோ என்னது அவர் டாக் போயிடும் ஆஃபீஸில். நீதானே நான் பாடும் சுகமான ஆகாசவாணி, பாடாமல் கூடாமல் உறங்காது ரீங்காரத்தேனி. ஸோ நீதானே நான் பாடும் சுகமான ஆகாசம், ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி. டெல்லியில் ஏற்பட்ட கலவரத்தில் இல்லைங்க, இல்லை 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 இப்போ ஆகாசவாணி நம்மளுக்கு மைண்ட் செட் அதுதான். டெல்லியில் ஏற்பட்ட எல்லாம் இந்த கஷ்டம் பார்த்தா ஏதோ ஆம்பளை பேசிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன் சத்தியமாக. அப்புறம் தான் வந்து ஸ்லீவ்லெஸ் ஒரு ஜாக்கெட் போட்டு கரண்ட்லாம் போட்டிருந்தாங்க இவங்க தான். சில உண்மைகள்லாம் டம்மாலும் உடையும் போது நம்மளுக்கு அப்படியே அதிர்ச்சியை கொடுக்கும். ஆமாம், அப்படியான அதிர்ச்சி தான். ஒரு வாட்டி ஒரு வார இதழில் சரோஜ் நாராயண சுவாமி செய்தி வாசிப்போம், இவங்க தான் நம்ம கேட்டிருந்தோம். அவங்கன்னா அப்போலாம் இவங்க தான் வருவாங்க. ஓகே, மைக்கு முன்னாடி அந்த சவுண்ட்லாம் எங்கள் டுப்பு டப் டுப்புன்னு. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி அப்படின்னு அப்படியே இழுத்து இழுத்து போய் பேசுவாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்குது போகிறது அப்படிலாம் பேசுறது, அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டைல் இருக்குது. இவ்வளோ தான் பேசணும், இந்த வரிகளில் பேசணும், இங்கே நிறுத்தணும், அந்த கதைலாம் அந்த அப்பெல்லாம் பேசினா போலே நிறுத்துவாங்க. எதுக்கு எதுக்கு போகிறா? பஸ்ஸே 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போயிட்டு இருக்கு. நீ எது 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் எனக்கு பைக் வந்து போச்சு, கார் பறக்குது, 180 போகுது. அப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது, அடுத்த படத்துக்கு நம்ம எப்போ போகிறது, இப்போ வந்து எஸ்பி அப்படின்னு பேசிடலாம். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது, இருக்கிற கிராமத்துலேருந்து எவ்வளோ பேர் கேட்குறாங்க. அப்போ நிறுத்தி நிதானமாக ஒரு செய்தியினுடைய அடிப்படைத்தன்மை மாறாமல் போய் சேரணும். சொல்லுங்க இப்போ இந்த ஆகாசம் பண்ணிக்கு பாடாமல் கூடாமல் உறங்காது ரீங்கார தேனி, அப்படியே போயிடாது, பூல வந்து உட்காந்து சக் பண்ணி இழுத்துட்டு தான் போவோம். அதுக்கு பிரச்சனை கிடையாது,
அது பாடிக்கிட்டே வரும், உட்காரம் தேனை எடுத்துட்டு போடும். நம்ம தான் அப்படி என்னமோ மனிதர்கள் இன்னும் அதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குடும்பம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேடி சாங்க பாட்டு பாட்டு பறந்து போயிட்டே இருக்க வேண்டியதான், பூ எட்டுறதையும் பார்த்துட்டு பார்த்து போக வேண்டியதான். ஸோ அதுக்கு அந்த அம்மா சொல்லுது பாருங்க, அதுதாங்க மேட்ரு. சிரிக்காதீங்க. தடைகளை கடந்து நீ மடைகளை திறந்திடவா. நீங்க கமலஹாசன் அவரை நீங்க பாராட்டணும். பின்னாடி இருந்து அவரு ரொம்ப அந்த சாங்ல அந்த இது கோட்லாம் அப்படி பண்ணிருக்கோம். பின்னாடி பாத்தீங்கன்னா அவர் சின்சியரா இருப்பாருங்க. இதெல்லாம் ஆடுறதா சார், பாலு மாதிரி ஷார்ட் எடுத்துங்க சார். முத்தமிழே இங்கே ஆரம்பித்து முடியுது. இப்போ உட்காருவாங்க, அந்த இது காது குழல் அப்படி எடுத்து விடுவாங்க, அப்படி இருப்பாங்க, சிரிப்பாங்க, இப்படி வச்சுருப்பாங்க. இது இவ்வளோதான் பாலமந்திர ஸ்டைல் சார், அந்த மாதிரி எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிப்போம். சின்சியராக ஆடிட்டுருவார் இவங்க. எங்கள் கோட்டை இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஆமாம் கேமரா பார்த்தா சிரிச்சுக்கணும் தெரிஞ்சிடும். சீரியஸ்லி என்ன சொல்ற, ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு ஆள். பட் கை இதுக்கு தான் காசு வருது, இதுதான் கை தட்டானுங்கன்னு தெரியிறப்ப அது வந்து செம காமெடின்னு அவருக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஆடிட்டு இருப்பார். இது இந்த இதுக்கு வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ் அவங்க, இவர் செமையாக இருக்கும் ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆமாம் கௌபாய் மாதிரி, அதுதான் குதிரையெல்லாம் கூப்பிட்டு வந்தது. இந்த வெஸ்டாஸ் டெக்ஸாஸ் டெக்ஸாஸ் இந்த ராணி காமிக்ஸில் வரும் இந்த ஷூஸில் வந்து அந்த சோமாஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சக்கரம் என்ன மாதிரி இருக்குதா அதில் இருக்குன்னு எனக்கு தெரியும். சத்தியமாக சொல்கிறேன், அந்த சோமாஸ் சோமாஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு சக்கரம் நமக்கு இருக்கும். அந்த அது வந்து அந்த ஷூக்கு பின்னாடி இருக்கும் இந்த ராணி காமிஷன். அது வேற வந்து அது ஒரு மின்ற மாதிரிலாம் வந்து அதுக்கு வந்து படக்கதையில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு காலம் இதுக்குன்னே தெரியாது, பின்னாடி ஒரு சக்கரம் அந்த சக்கரம் அந்த மாதிரி அதுக்கு. சரி அவ்வளோ தூரம் அந்த மாதிரி பண்ணால் சிரிச்சுடுவாங்க இவங்க, ஏன்னா டெக்ஸாஸ் இல்லை டெக்ஸாஸ் வெஸ்டர்ன் அந்த லெவலுக்கு போட்டாலும் சிரிச்சுடுவாங்கன்றதுனால குதிரையை மட்டும் எடுத்து வந்துருப்பாங்க. குதிரை டென்ட் போட்டா அந்த மாதிரி லைட்டாக, ஸோ லைட்டாக ட்ரெஸ்ஸும் ஓரளவு அந்த லெதரு ஜெர்கின் லெதர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுட்டு. பட் ஏசி ஃப்ளோராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு தெரியல. ரைட், ஸோ திருப்பி தடைகளை கடந்து நீ மடைகளை திறந்துடுவா. மடை திறக்கிறது அப்படின்னா தண்ணி பாய்ச்சறது, இந்த ஊர்லலாம் வாய்க்காலில் ஒரு இதுக்கு ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சதுக்கப்புறம் மம்முட்டியால் கொத்தி இன்னொரு இடத்துக்கு போட்டு மடையை வந்து மாற்றி மடை மாற்றி விடுவாங்கன்னு. நைட்டெலாம் கண்ணு மூச்சுலாம் பண்ணணும், இலவச மின்சாரம் வரும்போது இத்தனை மணி நேரத்துலேருந்து இத்தனை மணி நேரம் வரையில் தான் தண்ணி பாய்ச்சணும்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து போய் அலாரெல்லாம் வச்சு அடிச்சு மடை மாற்றி ஓடுறதுக்கு போய் உட்காந்துட்ருக்காங்கன்னு வயலில் சொல்லுவாங்க, ஊர் பக்கம் அதெல்லாம் பேசுவாங்க. அதாவது மழை பெஞ்சா கூட அது சேஃப், ஏன்னா அழிவிடும் பரு பயிர். தடைகளை கடந்து நீ மடைகளை திறந்துடுவா. மடை திறந்தால் எப்படி வந்து வெள்ளம் வந்து பாயுதோ அந்த மாதிரி அன்பை, அந்த மாதிரி உன்னை அன்பை பொழியும் அப்படின்னு இதுக்காக இயக்கணும். சரி, ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அர்த்தார்த்தமான வரிகளை கொண்ட ஒரு பாடல் இது. இந்த பாடல் மனசிய செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து அளித்ததில் சந்தோஷப்படுகின்றோம். ஸோ என்ன இந்த படம் இது வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி இது வந்து அந்தந்த காலகட்டத்தில் போட்டு வைக்கப்பட்ட பணிகள் ஏறி வரும். அன்றைக்கி என்ன இருக்கோ அதுதான், அன்றைக்கி என்ன இப்போ நம்மளும் இந்த வீடியோவே வந்து ஒரு 5 வருஷம் கழிக்கிறோம் நம்மள வச்சிருப்பான் கண்டிப்பாக, புரியுதுங்களா? புரியுது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியுமே எல்லாமே அவுடேட்டாக தான் போயிட்டு இருக்கோம். எவ்வளோ டேலண்டாக எவ்வளோ இன்டலெக்சுவலாக இருந்தாலும் அதுதான் அதனுடைய நிலைமை. ஸோ எனிவே இந்த பாடல் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர் எத்தனை பேருக்கும் ஜாக்கிசம் சார்பாக நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கோம். ஸோ வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி 2 புத்தகங்கள் இருக்கின்றது, காலவட்டத்தில் காணாமல் போனவைகள்ன்ட்டு. 90s kids வந்து நிச்சயமாக அதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே காணாமல் போயிருக்கும். நாஸ்ட்ராலஜிக்கான விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துகிறேன். நான் சும்மா சும்மா உட்காந்து கிரிக்கணத்தை வந்து புக்காக போட்டு வச்சுருக்கேன், வாங்கி படித்த நண்பர்களுக்கும் தெரிவித்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு. கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் க்ளோஸில் இருக்குது, கீழே ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து கமெண்ட் இருக்கும், அதில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடலாம், அது இதுக்கு போயிடும், கம்யூனிட்டியில் போய் போட்டுரும். ஸோ அவ்வளோதான், வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதில் நன்றி கூறியவர் உங்கள் சாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.